தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து இறந்து போயிருக்காரு. சாதாரணமானது இயற்கையானது இல்ல, பில்லி சூன்யம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. உண்மையிலே அவரோட இறப்புல பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இப்போ வந்து ஜெயலலிதா மேம் வந்து எம்ஜிஆருடைய சாவப்போ அந்த வாகனத்துல இருந்து தள்ளிவிடப்பட்டாங்க. அதோட விளைவா வந்து ஃபியூச்சர்ல அவங்க தமிழகத்தையே ஆளக்கூடிய ஒரு மனிதரா வந்தாங்க. திரு விஜய் வந்து விஜயகாந்தோட சாவுக்கு போகும்போது செருப்பால அடிக்கப்பட்டிருக்காரு. இப்போ விஜயும் வருங்காலத்துல அரசியல்ல சாதிப்பாரு. சாதாரணமா நடந்து போறவங்க வந்து தெரியாதனமா அதை மெரிச்சுறாங்க, இல்ல வாகனத்துல போறவங்களே கடந்து போகும்போது அதை மெரிச்சுறாங்க. அதனால பின்விளைவுகள் என்ன வரும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? அது பின்விளைவுகள் அவங்களுக்கு கிடையாது, அது கழுப்பு செய்யறதுதான் மிதிச்சா அவங்களுக்கு பிரச்சனை உண்டு. ஏன்னு கேட்டா கழுப்புன்னு நம்ம பாப்போம். அவங்க மாந்திரிகம் பண்றவங்களா, ஒரு ஆன்மீகவாதியா இருக்கவங்களுக்கு தான் வந்து இப்படி ஒரு உறவுல போய் ஏமாற போறோம் அப்படின்றது கணிக்க முடியலையா? நல்ல தாய் வயித்துல பிறந்தவங்களா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. சுத்தி இருக்கிறவங்க அசிங்கமா லவடை கபால். அப்ப ஏன்டா நீ பழகற திருநங்கை? ஏன் பழகற, என்னத்துக்கு பழகற? போயிட்டே இருக்கலாம்ல. நீ திருநங்கிட்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு காசு உனக்கு தெரியல, அவ பக்கத்துல படுக்கும் போது உனக்கு தெரியல சொந்த பந்தம். அம்மான்னு கூட்டணும் போய் செய்யறாங்க, புரியுதுங்களா? அக்கா தங்கச்சி நாத்திரன்னு சொன்னது போய் செய்யறாங்க. இந்த பாசத்துல ஏமாந்து ஏமாந்து ஏமாந்துதான் நீங்க இந்த ஒரு திருநங்கை தான் தீ கொடுத்து. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு மூணு பொண்ணுங்க செத்துருக்காங்க. என் கண்ணு முன்னாடி ட்ரெயின்ல தலையை கொடுத்து கிறிஸ்டால் ஊட்டி கொளுத்திக்கிட்டு அவனுங்க நல்லா இருப்பானுங்களா? ஏலூர் போனாலும் அவனுங்க பாலூர் தான் போவானுங்க. அதே மாதிரி திருநங்கைல பெண்களை கூட இப்படிதான் ஏமாத்துறானுங்க. நல்லா பழகறானுங்க, நல்லா இருக்கிறானுங்க. அந்த பொண்ணை கூட போய் என்னென்ன பண்ணோ பண்றானுங்க. படுபாவி நாசமத்து போறவனுங்க பண்ணி முடிச்சு, ஐயோ உன் ஜாதி வேறம்மா, எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுமா. பல் நீ அப்பயே சொல்லிருக்கணும், அந்த பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி சொல்லணும், அந்த பொண்ணுகிட்ட பேசுறது முன்னாடி சொல்லிருக்கணும். இந்த வடச்சென்னையில ரஜினி அம்மா மட்டும் தான் கொடி கட்டி பறந்து, இப்பயும் ரஜினி அம்மா மட்டும் தான் கொடி கட்டி பறக்கிற மூளை 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 மூளைக்கு உட்காந்துட்டாங்க. நான் காமிச்சதே காமிக்கிறாங்க, அப்புறம் என்ன சொல்றது, என்ன பேசுறது? ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். 2024 ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு, புது வருஷம் எப்படி இருக்கும்னு சோசியல் மீடியால பல ப்ரெடிக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்பவே. அந்த வகையில நம்ம 2024 எப்படி இருக்கணும், 2023ல நடந்த அசம்பாவிதங்கள் எவ்வளவு தாக்கத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திருக்கு அப்படின்றத இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க பிரபல மாந்திரிகர் ரஜினி அம்மா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். ஓகே, இப்போ தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து இறந்து போயிருக்காரு. இவருடைய இறப்பு வந்து தமிழக மக்களே பெரும் வருத்தத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. கண்டிப்பா அந்த இழப்பு வந்து சாதாரணமானது இயற்கையானது இல்ல, பில்லி சூன்யம் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையிலே அவரோட இறப்புல பில்லி சூன்யம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? இல்ல, அவரோட இறப்புல வந்து பில்லி சூன்யம்லாம் கிடையாது. அவருடைய உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஒரு மனுஷனுக்கு இப்ப சுகர் வர்றது நார்மலு. அவருக்கு சுகருக்கு லிவர் ப்ராப்ளம், தைராய்டு ப்ராப்ளம் நிறைய, அவருக்கு உடம்பத்த நோய் நிறைய இருந்துச்சு. அதனால அவரு இறந்தது ரொம்ப பெரிய பாதிப்பு தான். நல்ல மனிதர். அவர் ஆயுள் காலம் முடிவடைஞ்சு தான் இறந்து போனாரா, இல்ல அல்பாயிஸ்ல இறந்துட்டாரா, அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க? அந்த மாதிரி ஏதாச்சும்? அவருடைய ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ விஜயகாந்தோடைய இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணதுக்கு யாராலுமே முடியாது, அவர் மட்டும் தான். கண்டிப்பா கண்டிப்பா அது முடியாது. ஆனா அவருடைய இடம் வந்து ஒரு வெற்றிடமா இருக்கு. அத நம்ம வருங்காலத்துல தமிழகத்துல யாரால நிரப்ப முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரை மாதிரி திருப்பி யார் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன், பசின்ற யாரா இருந்தாலும் போனாலும் சரி, ஏன் நாங்களே கூட அவர்கிட்ட சாப்பிட்ருக்கோம். அதெல்லாம் திருநங்கைங்க போனால் கூட சாரை பார்க்கணும்னு சொன்னால் நல்லா அன்பாக பேசுவார். அன்பை எடுத்தோடனே சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாரு. அந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்ச மனுஷன். அவரை மாதிரி திருப்பி வர்றது வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க நடிகருங்க, ஆனால் அவரை மாதிரி வருவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னுமுமே அவர் ஆபீஸ்ல போனா உணவு வந்து இடைவெளி இல்லாம கொடுத்துட்டே இருக்கு. இன்னுமுமே அது நடந்துட்டு இருக்கு. அவர் செய்த தர்மம் தான் அவரை இவ்வளவு நாள் காப்பாத்திருச்சு. இப்போ வந்து ஜெயலலிதா மேம் வந்து எம்ஜிஆருடைய சாவப்போ அந்த வாகனத்துல இருந்து தள்ளிவிடப்பட்டாங்க. அதோட விளைவா வந்து ஃபியூச்சர்ல அவங்க தமிழகத்தையே ஆளக்கூடிய ஒரு மனிதரா வந்தாங்க. இப்பவும் வந்து நடிகர் விஜய் வந்து விஜயகாந்தோட சாவுக்கு போகும்போது செருப்பால அடிக்கப்பட்டிருக்காரு, தாக்கப்பட்டிருக்காரு. இதோட வீழ்ச்சி ஃபியூச்சர்ல என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு மனிதர் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவ பேரும் அவமானம் படுறாங்களோ அவங்க மேல் நோக்கி போற நாள் தான் அது. கீழ் நோக்கி வர நாள்ல மேல் நோக்கி போற நாள், புரியுதுங்களா? இப்போ அம்மா கூட நீங்க சொன்னீங்க, ஜெயலலிதா அம்மா கூட
எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சாகும்போது அந்த அம்மாவை எவ்வளோ சித்திரம், அந்த வண்டியிலேருந்து பிடிச்சி இழுத்து அந்த அம்மாவை, அந்த அம்மாவை முடி பிடிச்சி கீழே தள்ளி அந்த அம்மா சாதிச்சு காட்டலையா, தமிழ் மக்களுக்கே வந்து ஒரு ராணியா உட்கார இல்லையா, அந்த மாதிரி தான். அப்போ விஜயும் வருங்காலத்தில் அரசியல் சாதிப்பாங்க, விஜய் வந்து அரசியல்வாதிக்கு வருவாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. வந்து நல்லது செய்யணும் மக்களுக்கு, வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுதான் நான் எதிர்பார்க்கறேன். ஏன்னா மக்களுக்கு நல்லது செய்யற தலைவர் என்னைக்குமே நீங்கள் இடம் பிடிப்பாங்க மனசுல. இப்ப இன்னைக்கும் பேர் சொல்ற மாதிரி எம்ஜிஆர் இருக்காங்க, ஜெயலலிதா இருக்காங்க, கலைஞர் இருக்கிறாரு, அந்த மாதிரி பேர் சொல்ல வேணும், இதுதான் உண்மை. எல்லாமே வந்து ஆரம்ப காலத்துல நடிச்சுதான் ஒரு முதலமைச்சரா வந்தாங்க, அதே பாணியில் தான் திரு விஜய் அவர்களும் வந்துட்டு இருக்கிறாங்க, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ நம்ம உங்களோட மாந்திரிகத்தை பத்தி உள்ள போய் கேட்கலாம். உங்ககிட்ட வந்து பணக்காரங்களும் குறி கேட்க வராங்க, ரொம்ப அடித்தட்டு ஏழை மக்களும் குறி கேட்க வராங்க அவங்களோட பிரச்சனைகளுக்காக. நீங்க வாங்குற தட்சணைகள் வந்து ஏழைகளுக்கும் பணக்காரங்களுக்கும் ஒரே மாதிரியா, இல்ல இதுல வித்தியாசங்கள் ஏதாச்சும் இருக்கா? இப்ப நீங்க கொஞ்ச நேரத்துக்கு மாதிரி பாத்தீங்க, நாங்க உங்ககிட்ட தட்சணம் வாங்க மாட்டேன், புரியுதுங்களா? ரொம்ப ஏழ்மையான தட்சணம் வந்து 300 ரூபாய் தான் வாங்குறேன், 300 ரூபாய் வாங்குறேன். யாரா இருந்தாலும், வசதியானவங்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும் 300 ரூபாய் தான் வாங்குறேன். நல்ல விஷயமா. அடுத்தது இப்போ வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபேமிலியில சொல்லுவாங்க, ஏதாச்சும் சுத்தி போடணும், ஏதாவது பரிகாரம் பண்ணணும்னா 4 முனை ரோட்ல போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல ஏதாவது பின்னணி இருக்கா, அந்த ஒரு விஷயத்துக்கான பின்னணி ஏதாச்சும் இருக்குங்களா? மொச்சினி ரோட்ல ஏன் சுத்தி போடுன்னு சொல்றாங்கன்னா, நிறைய பேர் பாதங்களை வச்சு நடந்து போறாங்க, புரியுதுங்களா? முக்கூர் ரோட்ல வந்து மதியானத்துல 1 மணிக்கு சுத்தி போடுவாங்க, நைட்டு சுத்தி போடுவாங்க, சுத்தி போட்டா நம்மளுக்கு பிடிச்ச ஓமல் கஞ்சி ஸ்டிக்கெல்லாம் விலகும். இப்போ சாதாரணமா நடந்து போறவங்க வந்து தெரியாதனமா அதை மெரிச்சுறாங்க, இல்ல வாகனத்துல போறவங்களே கடந்து போகும்போது அதை மெரிச்சுறாங்க, அதனால பின் விளைவுகள் என்ன வரும், அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணலாம்? அது பின் விளைவுகள் அவங்களுக்கு கிடையாது, ஒருத்தவங்களுக்கு கழுப்பு கழிச்சு போட்டு வச்சு அதை மிதிச்சாதான் அவங்களுக்கு பிரச்சனை வரும், சுத்தி உடைக்கிறதுல பிரச்சனை வராது. அதே மாதிரி இந்த கடைகள்ல பூசணிக்காய் உடைக்கிறாங்க, அது ரோட்ல உடைக்க கூடாது, எவ்வளவு வண்டி வாகனத்துல போறவங்க அதை சறுக்கி விழுறாங்க, அதனால அடிப்படுது, சுத்தி உடைச்சிட்டு ஓரமா எடுத்து போட்டுடணும். அவங்களுக்கு அதுல உருவம் போட்டு முரத்துல உருவம் போட்டுதான் சுத்தி முறிச்சு போடுவாங்க, அதை நம்ம மிதிச்சால் கண்டிப்பா பாதிப்பு உண்டு. அந்த பாதிப்புக்கு என்ன மாதிரியான பரிகாரம்? அந்த பாதிப்பு நம்ம திருப்பி அவங்கள உட்கார வச்சு அதே மாதிரி உருவம் போட்டு நம்ம ரத்த காவ கொடுத்து செஞ்சு தூக்கி விசிறி அடிக்கணும். ஓகேம்மா, மாந்திரிகம் அப்படின்னாலே உங்ககிட்ட வந்து நல்லவங்களும் வருவாங்க கெட்டவங்களும் வருவாங்க, அதுல நல்லது பண்ண வரவங்களோட எண்ணிக்கை அதிகமா, இல்ல ஒருத்தவங்களுக்கு கெட்டது செய்யணும் அப்படின்னு வரவங்களோட எண்ணிக்கை அதிகமா? நான் நிறைய மீடியாஸ்ல பேடி கொடுத்துருக்கேன், நான் வந்து நல்லதுதான் செய்வேன், கெட்டது செய்ய மாட்டேன், எனக்கு பிடிக்காது. ஆனா அப்ரோச் பண்ணுவாங்களா வந்து உங்ககிட்ட கேட்பாங்க? ஆனா வந்து நியாயமான கோரிக்கையா இருக்கும் அவங்க கோரிக்கை, தப்பான கோரிக்கையா இருக்குது. அந்த இப்போ என்ன சொல்றது, உங்களுக்கு உதாரணத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு தான் அந்த வலி வேதனை தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடாது. அப்போ அவங்களுடைய ஆவேசம், நாங்கள் பட்ட கஷ்டம் அவங்க படணும் அப்படின்னு சொன்னா ஒரே சொல்லுங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, தெய்வத்துக்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுவோம் நாங்க. மாந்திரிகத்துல ஒருத்தவங்களோட ஆயுள் காலத்தை கணிக்க முடியுமா? அந்த மாதிரி யாராலையும் ஜனனமும் மரணத்தையும் யாராலையும் கணிக்கக்கூடிய சக்தி கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. நம்மளுக்கு ஜனனம்னு ஒன்னு எழுதிட்டாங்கன்னா மரணம்னு ஒன்னு எழுதிருப்பாங்க. சப்போஸ் உங்ககிட்ட யாரோ அந்த மாதிரி ஆயுள் காலத்தை ஒருத்தவங்களோட ஆயுள் காலத்தை கணிக்கணும்னு வராங்க, அப்போ அவங்களோட ஆயுள் காலம் வந்து இவ்வளவுதான் வாழ்வாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்க அதை ஓப்பனா அவங்க கிட்ட சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா நான் சொல்லுவேன், அம்மா இந்த பிரச்சனை இருக்குது, இப்ப அவங்க குறிவுக்கார சமுதாயம் வந்தாங்க, அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு நான் சொன்னேன், இப்போ அம்மா ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, அவங்களுக்கு உயிர் போற கண்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வந்துட்டேன், அந்த மாதிரி சொல்லிடுவேன் நான். செய்வினை கட்டிகளா இருந்தா அதுக்கு நீங்க பண்ற பரிகாரம் செய்வினை கட்டிகள் வந்து 4 கண்ணு 3 கண்ணு 7 கண்ணு வரும். நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவேன், அவங்கள உடனே என்ன பண்ணுவேன், நான் உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சு எல்லாத்தையுமே எடுத்து அந்த கட்டியை கரையிற மாதிரி ஆக்கிடுவேன் நான். ஓகேம்மா, இப்போ ஒருத்தவங்களுடைய போட்டோ இருந்தா அந்த போட்டோ மட்டுமே பார்த்து உங்களால அவரு எங்க இருக்காரு, உயிரோட இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியுங்களா? கண்டிப்பா சொல்லுவோம், இருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? அது வந்து நாங்க பூஜையில வச்சு பார்த்துதான் சொல்லுவோம், அவர் இருக்கிறாரா. இப்ப நிறைய பேர் இங்க அம்மா காணாம போயிட்டாரு, ஒரே எனக்கு வந்து அப்படியே அலை மாதிரி தெரிஞ்ச நான் சொல்லிடுவேன், அவர் இல்ல இருக்கிறாரா இருக்குன்னு சொல்றது. மோஸ்ட்லி வந்து நான் வந்து அதை சொல்ல மாட்டேன், ஏன்னா அவங்க மனசை நம்ம கஷ்டப்படுத்த கூடாது,
அதனால அதை சொல்ல மாட்டேன். அதுக்கு எவ்வளோ காலம் எவ்வளோ நாள் எடுக்குமா? நான் 10 நாள் 7 நாள் பூஜை பண்ணி பார்ப்பேன். அப்படிங்களா, புரியுதுங்களா? ஓகே, எங்களுக்கு வந்து ஒருத்தருடைய போட்டோ வச்சு அவங்க இருக்காங்களா இல்லையான்றது தெரியணும். இப்ப குடுத்துட்டு போனா அடுத்த இன்டர்வியூ வரும்போது உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு டெம்ப்ளேட்டா யூஸ் ஆயிட்டு இருக்க நம்ம லாரன்ஸ பத்தி தான் நம்ம இந்த இன்டர்வியூல தெரிஞ்சுக்க போறோம். இப்ப அவங்க கிட்ட இந்த போட்டோ நம்ம குடுத்துட்டு போனா அடுத்த இன்டர்வியூல அவர் உயிரோட இருக்காரா இல்லையா, எந்த இடத்துல இருக்காருன்னு பல சோசியல் மீடியால இருக்க ஒரு கேள்விக்கு நம்மளுக்கு விடை கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ சனி பெயர்ச்சி இருக்க காலங்கள்ல வந்து நிறைய பேருக்கு நல்லதும் நடக்குது, நல்ல உச்சத்துக்கு போறாங்க. சில பேருக்கு வந்து கெட்டது நடந்து வீழ்ச்சி அடையிறதும் இருக்கு. இப்போ அந்த மாதிரி வீழ்ச்சி அடைகிறவங்க வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றதுக்கான பரிகாரம் என்னவா இருக்கும்? அது வந்து ஜாதகம் பாக்குறவங்களதான் போய் கேட்கணும். ஜாதக கணிப்பு வேற, நாங்க பாக்குறது வேற. இப்போ நீங்க பாக்குறதுக்கும் அந்த மந்திரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் என்ன வித்தியாசம்? மாந்திரிகம் சொல்றது வந்தாலே செய்வன செய்யறதுதான் மாந்திரிகம். மாந்திரிகத்தை எடுக்கிறது மட்டும்தான் நாங்க, மாந்திரிகம் செய்யறதுக்கு நாங்க கிடையாது. அப்ப நீங்க வந்து மாந்திரிகத்துல வருவீங்களா இல்ல மந்திரத்துல வருவீங்களா? மாந்திரிகம் எடுக்கிற ஆள்லதான் நாங்க வருவோம், புரியுதுங்களா? அல்ப காசுக்காக ஆசைப்பட்டு ஒரு உயிரை எடுக்கிறது ஒரு குழப்பா? இத செஞ்சிடறோம், அவங்க இத்தனை நாள் இருக்கிறாங்க, நாளைக்கு நம்ம சாவ போறோம் யாருக்கு நிச்சயம்? கண்டிப்பா, புரியுதுங்களா? இன்னைக்கு கண்ண மூடி இருக்கவங்க நாளைக்கு திறக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்து நிறைய திருநங்கைகள் வந்து ஆண்களால நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றப்படுற விஷயங்கள் நிறைய நடக்குது. இப்போ மதுரையில கூட ஒரு திருநங்கை ஆன்மீகவாதி வந்து அந்த மாதிரி இதுபட்டு தீக்குளிக்கிற அளவுக்கு போயிருந்தாங்க. அந்த மாதிரி அவங்க ஆல்ரெடி அவங்க மாந்திரிகம் பண்றவங்களா ஒரு ஆன்மீகவாதியா இருக்கவங்களுக்கு தான் வந்து இப்படி ஒரு உறவுல போய் ஏமாற போறோம் அப்படின்றது கணிக்க முடியலையா? இப்போ நீ கேக்குறடாமா, நீ ஒரு பெண்ணு, புரியுதா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை, நல்ல வாழ்க்கை கடவுள் அமைக்கணும், நானாதான் வேண்டிக்குவேன். இப்ப நாங்க ஒரு தேஜனர், நீங்க வந்து ஒரு தாய் வயித்துல பிறந்து தகப்ப அன்புல அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி பாசத்துல நீங்க வாழ்ந்து வந்தவங்க. ஆனா சோ நாங்க அப்படி கிடையாது. ஒரு தேஜனர் ஆனவனே தாயோட பாசமும் எங்களுக்கு கிடையாது, தகப்பனுடைய பாசமும் கிடையாது, அண்ணன் தம்பியோட நேழும் எங்களுக்கு கிடையாது. நாங்க ஏங்கிறது எல்லாமே அந்த ஒரு பாசத்துக்காக தான். பாசம் சொல்றது அந்த வேசத்தை காட்டுறானுங்க, இதுதான் உண்மை, புரியுதுங்களா? பாசத்தை காட்டுற மாதிரி அவனுங்க சல்லாபம் முடிகிற வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிறது கஷ்டப்பட்டு திருநங்கை இங்கே போய் கஷ்டப்பட்டு கடைக்கடையாக யாசகம் கேட்டு தன்னை உடம்ப விற்று எப்படியோ கஷ்டப்பட்டு வரும்போது அந்த காசை கூட அப்போ அந்த திருநங்கை நம்மளை பார்க்கறதுக்குறதால அப்படி சொல்றது நான் தான் சம்பாதிக்கிறது அத்தனையுமே செலவு பண்ணுறாங்க. அப்படிப்பட்டவங்களை ஏமாற்றக்கூடாது. அந்த வாழ்க்கையில் நானும் ஒருத்தர் தான் இல்லை, நான் சொல்லேன், புரியுதுங்களா? அப்படி ஏமாற்றக்கூடாது. இன்னைக்கு இல்லாத என்னைக்காக இருந்தாலும் அவனுங்களுக்குலாம் கண்டிப்பாக கடவுள் சரியான தண்டனை கொடுப்பாரு, நடக்கும். நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுச்சா, புரியுதுங்களா? அந்த ஒரு பாசம், அந்த ஒரு பாசத்துல அவனுங்க ஏமாத்துறானுங்க. அதுக்கு நான் எல்லாமலையும் சொல்லிட மாட்டேன், புரியுதுங்களா? நல்ல தாய் வயித்துல பிறந்தவனுங்களாம் அந்த மாதிரி பண்ண மாட்டானுங்க, புரியுதுங்களா? அது நீ பழகும் போதே வந்துட்டு அம்மா நீ திருநங்க நான் பழக மாட்டேன், எங்க வீட்டுல அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறவன் நல்ல தாய் வயித்துல பிறந்துவேன், கூட இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன், உனக்கு எல்லாமே நான் பண்றேன், நீ செத்தா நான் எடுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆசை வார்த்தை காமிச்சு அவங்கள அவங்கள ஏமாத்தி அவங்களை கஷ்டப்படுத்தி அவங்கள காயப்படுத்தி செத்து வலி கொடுத்துட்டு ஒரு செத்து போய் ஒரு வலி கொடுத்துட்டு போறானுங்க. ஏன் அதை கொடுக்கணும்? எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு, சுத்தி இருக்கவங்க அசிங்கமான, சுத்தி இருக்கிறவங்க அசிங்கமான. அப்ப ஏன்டா நீ பழகிற திருநங்கை? ஏன் பழகிற? என்னத்துக்கு பழகிற? போயிட்டே இருக்கலாம்ல நீ. அன்னைக்கு எங்க திருநங்கை கிட்ட கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோட காசு உனக்கு தெரியல, அப்ப சொந்த பந்தம் உனக்கு தெரியல, அவ பக்கத்துல படுக்கும் போது உனக்கு தெரியல சொந்த பந்தம், அவளை ஏமாத்தி தின்னும் போது உனக்கு தெரியல சொந்த பந்தம். நான் சொல்றது நியாயமான வார்த்தை தான், ஏன்னா அந்த வலி வேதனை எனக்கு தெரியும், அதான் சொல்றேன், புரியுதுங்களா? எல்லாத்தையும் துணுட்டு அவங்க கஷ்டப்பட்டு நாங்க கஷ்டப்பட்டு கடை தேண்டி யாசம் கேட்டு கடை கடை சுத்தி போட்டு பில்டிங் புதுசாக கல்யாணத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கஷ்டப்பட்டு சம்பர காசு எங்க அம்மா பாக்கணும்னு சொன்னாங்க, எங்க அக்கா பாக்கணும்னு சொன்னாங்க, எங்க தங்கச்சி பாக்கணும்னு சொன்னோம்னு சொன்னாங்க, போய் சொல்றது அவங்க வராங்க அவங்க உனக்கு அண்ணிடி, யாரு நம்ம வச்சிருக்கோம் சொல்லுவோம் அண்ணிடி அப்படின்னு. அப்புறம் சொல்றேன் நீ அண்ணின்னு சொன்னா அவங்க வாரி கொடுத்து போவாங்க அப்படின்னு. ஏன் அந்த இடத்துல என்ன இருக்குது? பாசம், புரியுதா? இதுதான் உண்மை. அண்ணின்னு கூட நம்மள அண்ணின் கூப்பிடறாலும் போய் செய்யறாங்க, அம்மான்னு கூப்பிடனே போய் செய்யறாங்க, புரியுதுங்களா? அக்கா தங்கச்சி நாத்தனன்னு சொன்ன போய் செய்யறாங்க. இந்த பாசத்துல ஏமாந்து ஏமாந்து ஏமாந்துதான் நீங்க இந்த ஒரு திருநங்கை தான் தீ குளிச்சு. என் கண்ணு முன்னாடி என் பொண்ணு மூணு பொண்ணுங்க செத்துருக்காங்க, என் கண்ணு முன்னாடி ட்ரெயின்ல தலையை கொடுத்து கிறிஸ்டான் ஊத்தி கொளுத்திக்கிட்டு தூக்கல தொங்கி என் கண்ணு முன்னாடி நான் பாத்திருக்கேன். அவனுங்களாம் நல்லா இருப்பானுங்களா? ஒரு காலமும் நல்லா இருக்க மாட்டானுங்க. ஏலூர் போனாலும் அவனுங்க பாலூர் தான் போவானுங்க. அதே மாதிரி திருநங்கைல பெண்களை கூட இப்படிதான் ஏமாத்துறானுங்க.
நல்லா பழகறானுங்க, நல்லா இருக்கிறானுங்க. அந்த பொண்ணை குறிப்பா என்ன நான் பண்ணோம் பண்றானுங்க, படுபாவி நாசமத்து போறவனுங்க பண்ணி முடிச்சிடும். ஐயோ உன் ஜாதி வேறம்மா, எங்க அம்மாவுக்கு பிடிக்காதுமா. நீ அப்பயே சொல்லிருக்கணும், அந்த பொண்ணை தொடர்றதுக்கு முன்னாடி சொல்லணும், அந்த பொண்ணுகிட்ட பேசுறது முன்னாடி சொல்லிருக்கணும். ஏய் உன் ஜாதி வேற, என் ஜாதி வேற, எங்க அம்மா சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்டா. அதை விட்டுப்ட்டு அந்த பொண்ணை கூட்டு போயிட்டு, அந்த பொண்ணு மனசுல ஆசை கலப்பி விட்டு, அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக்கிட்டு, அந்த பொண்ணோட வலி எவ்வளவு வலி. திருநங்க வேற, பொண்ணு வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். இப்போ பெண்களுக்கு எந்த அளவுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகள், பாலியல் துன்புறுத்தல், ஏமாற்று வேலைகள் நடக்குதோ அதே அளவுக்கு வந்து ஆண்களுக்கும் இப்போ நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆண் குழந்தைகளுக்கும் பாலியல் துன்புறுத்தல் அந்த மாதிரி நடக்குது. இந்த உலகம் வந்து எதை நோக்கி போகுது, என்ன இதை பத்தி? அதை மகளே கரெக்டான கேள்வி கேட்ட, அதுக்கு நான் பதில் சொல்றேன் கேளுமா. உலகம் வந்து சத்திய பொதுல அழிவுக்கு தான் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? வல்லரசு நாடெல்லாம் ஆவுது ஆவுதாவது சொல்றாங்க, உலகம் அழிவுக்கு தான் போ. ஏன்னு கேளுமா, நல்லா தெரிஞ்சவங்க, நல்லா புரிஞ்சவங்க, நல்லா அறிஞ்சவங்க இதை நல்லா கேட்கணும். உலகம் அழிவு காரணம், பெத்த பொண்ணையே தகப்பங்காரன் கெடுக்கிறான். உலகம் அழிவுக்கு போகாம என்ன ஆகும்? பெத்த தாய்கிட்டயே பெத்த புள்ள போறான், அண்ணன் தங்கச்சி, அண்ணன் தங்கச்சி கிட்ட தங்கச்சி கிட்ட அண்ணன் போறான், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கேட்ட எக்ஸ்பீரியன்ஸ், புரியுதுங்களா? ஒரு பக்கம் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், ஒரு பக்கம் தெய்வம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம், புரியுதா? உலகம் படைச்சது தெய்வத்தால தான், மனுஷனால படைக்கப்படல, தெய்வத்தால தான் படைக்கப்படுது. இப்போ உலகம் அழியுதுன்னா இப்பயே அறிகுறி காரு தெரியல உங்களுக்கு? எல்லாரும் சொல்றாங்க டிசம்பர் மாசம் வந்தாதான் அறிகுறிகள், ஆரம்பத்துல இருந்தே அறிகுறி தான், புரியுதுங்களா? நீரால பிரச்சனை, எரிமலைகள் என்னென்ன ஊர்ல வெடிக்குது, போர் என்னென்ன ஊர்ல நடக்குது, பொருளாதாரம் என்னென்ன ஊர்ல தடுக்கப்படுது. இந்த நாட்டுக்கு இப்ப உதாரணம் சொல்றேன், இந்த நாட்டுக்கு நம்ம பக்கத்து நாட்டுக்கு ஆகுதா? இப்ப அந்த நாட்டுல பொருளாதாரம் நடக்குது, அவங்களுடைய வழிபாடுகள் வேற, நம்மளுடைய வழிபாடுகள் வேற, கண்டிப்பா, புரியுதுங்களா? உலகம் உலகம் எவ்வளவு பொறுக்கமோ அவ்வளவுதான் பொறுக்கும். கடல் ஒரு பக்கம் பொங்குது, திருச்செந்தூரம் இப்ப வந்து தூத்துக்குடி வெள்ளத்துல, திருநெல்வேலத்துல கடலும் கோயிலும் சமமா இருந்துச்சு, பாத்தீங்களா? தண்ணி வந்து இதே திருச்செந்தூர் முருகர் வந்து நான் இருக்கிற இடத்துல திருச்செந்தூர் கடல் மேல எலுமிச்சு பழம் எதை கொஞ்சம் எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. வெள்ளக்காரன் முருகர் சிலையை கடத்திட்டு போகும்போது போனாங்க, அந்த செங்கடல் பாதையா இருந்துச்சு, தூக்கிட்டாங்க முருகரை. இன்னைக்கு அதே கடல் வந்து நான் வரமாட்டேன் கோயிலுக்குள்ள சத்தியம் பண்ணாரு, இன்னைக்கு அதே கடல் வந்து கோயிலுக்குள்ள போந்துச்சா? அப்ப உலகம் அழிவுக்கு காரணங்க. ஏன் இப்ப உலகம் அழிவுக்கு காரணம்னா ஒருத்தர் ஒருத்தர் ஏமாத்துறது. ஒரு நீங்க கேட்டீங்களா ஆம்பளை பிள்ளைங்க, இப்ப வந்து ஆம்பளையாவது பொம்பளையாவது தேய்ச்சனு அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய விருப்பம் நிறைவேறுதா, உன்னுடைய ஆசை நிறைவேறுதா, உன்னுடைய லட்சியம் நிறைவேறுதா, அதுதான். நீ எப்படி போன என்ன, நான் இப்படிதான் வரணும், இதுதான் உலகம். இப்போ என்னை வச்சுட்டு எவ்வளவு ஃபேக் ஐடி ஓபன் பண்றானுங்க தெரியுமா? எவ்வளவு ஃபேக் ஐடி டெய்லி டெய்லி நான் கண்டுபிடிச்சு சண்டை போடுறதா, என் பிள்ளை போற போன் போடுறதா, எனக்கு பிஏ எங்க இருக்கிறான் ஆ? நான் நிறைய மீடியாஸ்ல நேரா செய்யறதையே காமிச்சிருக்கேன். நான் காமிச்சதை பார்த்து மூளை 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 மூளைக்கு உட்காந்துட்டாங்க. இப்போ மூளை மூளைக்கு உட்காந்துட்டாங்க, எல்லாம் அம்மா ஆயிட்டாங்க. இந்த வட சென்னையில ரஜினி அம்மா மட்டும்தான் கொடி கட்டி பறந்துருந்தேன், இப்பயும் ரஜினி அம்மா மட்டும்தான் கொடி கட்டி பறக்கிறேன். மூளை 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 மூளைக்கு உட்காந்துட்டாங்க, நான் காமிச்சதே காமிக்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்றது, என்ன பேசுறது? இப்ப மக வரீங்க, இப்ப நீங்க எனக்கு கேட்டீங்க ஒரு போட்டோ காமிக்கிறேன், புரியுதுங்களா? அவர் உயிரோடு இல்லாத அது அப்பாற்பட்ட பிரச்சனை, எனக்கு தெரியும் இருக்கிறாரா இல்லையா, அவர் எங்க இருக்கிறாரு என்ன பண்றாரு, புரியுதுங்களா? வரவங்களை நம்பி வரவங்களை நம்மளால முடிஞ்சா செய்யணும், இல்லைனா இல்லப்பா போப்பா அப்படின்னு சொல்லி அமிச்சிடணும். அவங்கள வர வச்சு நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன் காயப்படுத்த கஷ்டம், நீங்க அங்க உட்காந்துருங்களே, எல்லாமே ஒவ்வொருத்தர் தான். ஒருத்தர் செய்வனே, ஒரு பையன் மோகினி, ஒருத்தவங்களுக்கு 25 வருஷமா சேவனை செஞ்சு உட்காந்துருக்காங்க, இன்னைக்கு நாங்க தான் செய்யறோம் அவங்களுக்கு. ஒருத்தவங்க வியாபாரம் எல்லாருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைமைக்கு தான் வந்திருக்காங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் நான் நேராக காட்டுவேன், நேராக காட்டுறதா இன்னைக்கு இந்த பிரச்சனை எனக்கு. நான் காமிச்ச மரப்பாச்சு பொம்மை ஏன் கோவில இருந்து மைடப்பா திருட்டு போயிருக்கு, எப்படி போயிருக்குன்னு எனக்கு தெரியல. அதை ஒருத்தவங்க காமிக்கிறாங்க, அதையும் நான் பாக்குறேன், நேராகவே பாக்குறேன். இதுக்கு என்ன சொல்றீங்க மகனே? நான் பாக்குறேன், அந்த மாதிரி நான் சொன்ன அர்த்தம் உனக்கு புரியுதா? நீ எப்படின்னா போ, எனக்கு தேவையில்ல விஷயம், நான் நல்லா இருக்கணும், புரியுதுங்களா? அப்படி இருக்கக்கூடாது, நீயும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கணும், நாலு பேரும் நல்லா இருக்கணும். அப்படின்னே கண்டிப்பா உலகமும் நல்லா இருக்கும், நம்மளும் நல்லா இருப்போம். கடவுள்கிட்ட போகும்போது நம்ம கடவுள் காப்பாத்துவாரு. அடுத்த க்வெஸ்சன் போலங்களா? கொஞ்சம் ஆவேசமா பேசிட்டு இல்ல, திருநங்கைங்க நிறைய கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கு தெரியாது மகனே, உனக்கு தெரியும் என்ன மகனே, நிறைய கஷ்டப்படுறாங்க, ஏமாற்றாங்க, வேதனை, கஷ்டம், துன்பம், புரியுதுங்களா? இன்பமே கிடையாது வாழ்க்கையில. திருநங்கைங்க திரும்பி பார்த்தா வெறும் ஜீரோ தான், இருட்டு தான், வெளிச்சமே கிடையாது.
சத்தியமே வெளிச்சமே கிடையாது. பாக்குறதுக்கு இப்படி இருக்கலாம் நிறைய பேரு, ஆனா திருநங்கன்னு ஒருத்தவங்க திரும்பி பார்க்கும் பின்னாடி ஜீரோ தான், இருட்டு தான். புரியுதா? இதுதான் உண்மை. இன்னும் அதை நிறைய பேர் புரிஞ்சுக்கல. திருநங்கைகளுக்கு வந்து மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மை மகளே? உண்மை. நாங்க வந்து மோகினி அவதாரம், மோகினி அவதாரம், புரியுதுங்களா? ஒன்பதுன்னு சொல்றாங்க, திருப்பி போட்டா ஆறு, புரியுதுங்களா? அதனால நாங்க மோகினி அவதாரம். மனுஷனோட ஒன்பது துவாரமும் ஒன்பது தான், நவரத்ன கற்களும் ஒன்பது தான், புரியுதுங்களா? அதனால வந்து எங்களுக்கு வந்து மோகினி ஜென்மம் தான் அடுத்தது. எங்களுக்கு பிறப்பு கிடையாது, உங்களுக்கு ஏழு பிறப்பு இருக்குது, எங்களுக்கு கிடையாது. உண்மைதான். அடுத்த பிறவி வேணாம் அப்படின்றத நீங்க ஏத்துக்கிறீங்களா? வேண்டாமா? போதும், இந்த பிறவில நாங்க பட்ட கஷ்டமே போதும். இல்ல, இந்த பிறவில இவ்வளவு கஷ்டப்பட்டோம், அடுத்த பிறவிலையாவது ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு. இந்த பிறவில நான் கஷ்டப்பட்டு இதே இடத்துல இருந்து நான் வாழ்ந்து நான் சாதிச்சிட்டேன். இன்னொரு 4 வருஷம் பொறுத்து நான் வேற ஒரு சாதனையை புரிவேன், இதே இடத்துல நின்று ஜெயிச்சு காட்டுவேன். புரியுதுங்களா? என்ன மாதிரி இருக்கிற சகா திருநங்கை இன்னும் அடித்தட்டல மாதிரி இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அவங்க எல்லாமே மீண்டு வரணும், புரியுதுங்களா? நாங்க இருக்கும் போதெல்லாம் நிறைய கேலி கிண்டல் இழப்பாறைகள் நிறைய. போதும், இந்த ஜென்மமே போதும். திருப்பியும் எங்களுக்கு இந்த ஜென்மமா, நாங்க கும்பர தெய்வம் மறவாத ஜென்மமா எங்களுக்கு. அது இருக்கும்.